2026 ஆண்டில் தமிழ்நாட்டில் பாஜக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என வடசனி பாஜக வேட்பாளர் பால்கனகராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வடசனி பாஜக வேட்பாளர் பால்கனகராஜ் கொருக்குப்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் வழிநெடுக நின்று ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் அவரை வரவேற்றனர். பரப்புரையின் போது மக்களிடம் பேசிய பால்கனகராஜ் வடசனை தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாக கூறினார். அரசு ஆவணங்களை அழிப்பது போன்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். வடசென்னை தொகுதி பிரதிநிதியாக தான் நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி எனவும் பால்கனகராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். தலைவர் அண்ணாமலையுடைய நடைபயணம் இருக்கு பாருங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு தகவல் சொல்றேன், எல்லாரும் சொல்லுவாங்க இங்க இருக்கிற கூட்டமே அங்க போவோம், அங்க இருக்கிற கூட்டமே அங்க போவோம்னு வேணா போனோம் தான் சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. ஒரு பகுதியில் அண்ணாமலை போனார்னா என்மன் மெக்மேல அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் வரணும், அதான் உத்தரவு. நான் எங்கேயாவது பாத்திருக்கீங்க அவர் கூட வெளி வெளியூர்ல போனதை பார்த்தே இருக்க மாட்டேங்க. ஒரே தடவை ராமேஸ்வரத்துக்கு தொடங்கும் போது போனோம், அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இங்க சென்னைக்கு வந்தாரு, என் பகுதிக்கு வரும்போது ஒரு வேலை கொடுத்தாங்க, அது மட்டும் செஞ்சுதான். ஆனா கூட்டங்கள் பார்த்திருப்பீங்க, அவ்வளவு எழுச்சி. கிராமங்களில் பாரதிய ஜனதா கட்சி கொடி நாட்டி இருக்கிறது. கிராமமே கிராமமா கிராமமா வந்துட்டாங்க. அதனால 25% என்ன, அதுக்கு மேலேயே வரும். மக்கள் வழங்க போறாங்க, வாரி வழங்க போறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026 தமிழ்நாட்டில் நிச்சயம். இங்கிருந்து பாராளுமன்ற தொகுதிக்கு அனுப்ப போறது, அதிக அளவில் உறுப்பினர் அனுப்ப போது நம்ம தலைவர் அண்ணாமலை என்னப்படி நடக்க போகுது நிச்சயம். வடசென்னையில நாம் போவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம்.